எனக்கு வந்து ஒரு விஷயத்தை விட அந்த விஷயம் சிந்திக்கப்பட்ட விதத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏதாவது ஒரு குரலையோ இல்லை தொல்காப்பியத்தையோ உணர்த்தி எடுத்து படிக்கும்போது நாங்கள் ஒரு இதை படிச்சிருந்தோம், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஒரு பேரழகி வந்து நடந்து வரா, எனக்கு செய்யலன்னு தெரியாது ஆனால் ப்ராசஸ் பண்ண விதம்தான் புரியும். ஒரு பேரழகி நடந்து வரா, அவன் ஒருத்தன் பார்த்துட்டு அவள் அழகை மயங்கி சொல்கிறான், சரி இந்த கடவுள் தான் படைச்சு அனுப்பிட்டான் பரவாயில்ல அவனை மன்னிச்சிடலாம், அவங்க அப்பா நாத்தாளுக்கு அறிவில்லை வெளியே விட்டாங்க அதையும் விட்டுடலாம், ஆனால் அந்த நாட்டு மன்னனுக்கு அறிவு இருக்கா? ஒரு மதம் கொண்ட யானையை போல் இவ்வளோ பெரிய பேரழகி வராளே, இவள் ஊருக்குள்ளே வராடா எல்லாரும் பத்திரமா இருக்கடான்னு சொல்ல வேணாமா, அவள் அழகு என்னை மிதித்து கொள்ளுதே அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவ்வளோ டீப்பாக சிந்திக்கிற இந்த சென்ஸை புரிஞ்சுக்கிறதுல வந்து ஒரு பெரிய போதை இருந்தது. நம்ம காலேஜில் இருக்கிறது படிக்கிறது, இங்கே படிக்கிறது எல்லாமே லைஃப்பில் பயன்படாது. இங்கே படிக்கிறது 10% 5% தான் வச்சுக்கோங்களேன், மனிதர்களோட பழகு தான் எளிது. இங்கே எல்லாம் வளர்ந்துருக்காங்க, பழகிறது தான் வாழ்க்கை. பழகுங்க, தெரிஞ்சுக்கோங்க, யார் மேலே கோவம் வந்தாலும் கோவம் வரட்டும் ஆனால் வெளிக்காட்டாதுங்க, ஏன்னா டைம் இருக்குது. இன்றைக்கி கோவப்பட்டவனை, இன்றைக்கி சண்டை போட்டவனை, நான் என் கூட சண்டை போட்டவனை காலத்தில் பின்னாடி சந்திக்கிறேன், அவன் எனக்கு நண்பனாக மாறுறான். எல்லாத்துக்கும் டைம் கொடுங்க, உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிடாதீங்க, டைம் கொடுங்க. நம்ம ஃபிசிக்கலாக வளர்ந்ததுனால பெரியாள் நினைக்காதீங்க, ஃபிசிக்கல் பாடி இஸ் நாட் மென்டல் பாடி, அதையும் அதையும் ஒட்டும் வச்சுக்காதீங்க, அது ரெண்டும் வேறு வேறு. அது நம்ம அம்மா அப்பா உயரத்துக்கு வளர்ந்துட்டோம், நமக்கு ஏதோ தெரியுதுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 40 வயசு ஆகும். அப்போ நினச்சி பார்ப்போம், அப்போ காலேஜ் போட்டால் பார்த்தா ஜாலியாக இருக்கும், ஆனால் அப்போ அதே சமயத்தில் அந்த சமயத்தில் என்ன மைண்ட் செட்டில் இருந்தோன்னு சேர்ந்து யோசிக்கணும். ஸோ டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. இன்றைக்கி இருக்கிற வியாபார உலகம் உங்களுடைய நேரங்களை திருடுவதற்கு தயாராக இருக்கிறது. உங்கள் நேரத்தை எந்த வழியெல்லாம் திருடலாம், உங்கள் மூளையை எப்படி பயன்படுத்திக்கலாம், உங்கள் மூளை ஆஃப் பண்ணுறது எப்படி, பயன்படுத்த விடாமல் நான் இருக்கிறேன், என்ன தேடு கூகுளில் நான் இருக்கிறேன், இன்ஸ்டாவில் இன்ஃபர்மேஷன் தரேன், ஃபேஸ்புக்கில் சண்டை போடலாம், தெரியாதவன் திட்டிக்கலாம், அசிங்கமாக பேசிக்கலாம், கமெண்ட் போட்டுக்கலான்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறவா நடிக்குது அது, நம்பிடாதீங்க. அதை டெக்னாலஜி உங்களை திங்க பார்க்குது, அதனால தான் எங்களுக்கு மார்க்கெட்டிங் வராங்க. என்னென்ன மார்க்கெட்டிங், உங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு உங்கள் மூலமாக பொருள் விற்கிறதுக்கு உங்களை முதல்ல பயன்படுத்த வைக்கிறது, அப்புறம் மார்க்கெட்டிங்க அது கொண்டு வருது, அதில் காசு பார்க்குறது. அதுக்கு முதல்ல நீங்களும் அதை பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நிறைய பேர் இருந்தால் தான் அதில் மார்க்கெட்டிங் பண்ணி காசு பார்க்க முடியும். ஸோ உங்களை எப்படிலாம் பண்ணால் உங்களை பயன்படுத்த முடியும், என்னெல்லாம் சாப்பிட வைக்கலாம், என்னெல்லாம் சாப்பிட்டா நீங்கள் நோயாளி ஆவீங்க, என்ன நோயாளியானே என்ன மருந்து சாப்பிடுங்க, எவ்வளோ நாள் பேஷண்ட்டாக கஸ்டமராக இருக்க முடியும், உங்களை எப்படி ஆட்கொள்ளலாம்ங்கிறத இந்த உலகம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்மளை மயக்குவாங்க, ஜாகிரதையாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே அதை ஆணி வேற தெரிஞ்சுக்கோங்க, அது ஆரிஜினை தெரிஞ்சுக்கோங்க, ப்ராசஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம காலேஜில் படிக்கிற எதுவுமே மண்டையில் உட்கார போகிறதில்ல, ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ஒருத்தர் பாடம் எடுக்கும்போது கேட்குறோம்ல, லிஸனிங் சென்ஸ். எனக்கு பிடிச்ச குரல் வந்து செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. என்னன்னா, இல்லை மெடிடேஷன் பண்ண போங்க, எந்த சாமியார் பேச்சை கேளுங்கள், எந்த மதம் வேணால் பேசிட்டோம், என்ன வேணால் பேசிட்டோம், ஒன்று தான் சொல்கிறாங்க, அமைதியாக உட்காந்து மூச்சு காற்றை கவனிங்க, அமைதியாக இருங்க கவனிங்க, அதுதான் மெடிசின் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கிட்டே தோற்று போகிறது இல்லை, அது சின்ன அந்த காலத்தில் நடக்கிற ஒரு சின்ன மேஜிக், அது சும்மா ஒரு 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 ட்ராமா, அது மேஜிக்கில் அது ட்ராமா, அது யாரும் யார்கிட்டையும் தோக்கலை, யார் யார்கிட்டையும் ஜெயிக்கலை, அது ஒரு டைம், அது அதெல்லாம் அது அது எப்பவுமே காலத்துக்கு நிற்காது. அதனால் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. இந்த ஸ்கூலு இந்த காலேஜ் எல்லாமே உங்களுக்கு அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாடத்தெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, அது யாரோ ஒருத்தன் படித்தான் படிச்சுட்டான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் அதை லெசனாக மாற்றினா அது பாடமாக வந்து சேரும். நம்ம ப்ராசஸ் பண்ணோம், அதை எடுத்து அதை நம்புறதில்ல நம்ம பாடம். நம்ம பார்த்ததை படித்ததை கேட்டதை ப்ராசஸ் பண்ணணும், அப்படியே ஏற்றுக்கூடாது. அதுதான் பகுத்தறிவு, எல்லாத்தையும் பகுத்து அறிந்து கொள்ளுது. அது கடவுளாக இருக்கட்டும், சக மனுஷனாக இருக்கட்டும், எந்த கருத்தாக இருக்கட்டும், அது எவனாவனாக இருக்கட்டும், கருத்தை பாருங்கள், கருத்தை சொன்னவர்களை பார்க்காதீங்க, கருத்து உங்களுக்கு பயன்படுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது ஒரு விஷயம் வருதுச்சு, ஒரு லெசன் வருது, இல்லை ஒரு சம் வருது, இல்லை ஏதோ ஒன்று வருது, புரியாத கட்டத்தில் இருந்திருப்போம், அது மெல்ல அது கற்றுக்கிட்டு அது புரிகிற கட்டத்துக்கு மாறி வந்திருக்கோம்ல, அந்த நடுவில் நடந்த ப்ராசஸ் தான் நம்ம பிரெயினோட அண்டர்ஸ்டாண்டிங் மெட்டபாலிசம், புரிஞ்சிக்கிற தன்மை அது. அது ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும், எனக்கு பிறந்திருந்தால் என் பிள்ளைங்களுக்கு மாறுபடும், நான் கருத்து பகிர்ந்த நண்பர்களுக்கு எனக்கு மாறுபடும், எல்லாருக்கும் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட பேசிக் தன்மை என்ன அது அப்படின்னு அது தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை புரிஞ்சுக்கோங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், தன்னை தானும் உணர்ந்து கொண்டு உலகத்து சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா, புக்க படிக்க சொல்லலை, செல்ஃப் அனலைசேஷன் ரியலைசேஷன், நம்மளை புரிந்து கொள்வது தான் சிறந்த பாடம்.
நாம் தான் சிறந்த புத்தகம். இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை, தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இட் இஸ் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் கேட்டிலிருந்து வரேன். இங்கே இருக்கிற இங்கே ஒரு 1000-2000 பேர் கேட்கலாம், இல்லை நிறைய பேர் குப்பை நினைக்கலாம், தேவையில்லை நினைக்கலாம், சும்மா நினைக்கலாம். ஆனால் இது 5-10 பேருக்கு போய் சேர்ந்தாலும் போதும். ஏன்னா கேட்குற எல்லாருக்கும் போய் சேராது. எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் எல்லாரோட ப்ராசஸும் வேறு. ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகணும்னா முதல்ல அந்த விஷயம் என்னன்னு கேள்வி கேட்கணும். எல்லா அறிவையும் சந்தேகப்படுங்க, கேள்வி கேளுங்க, அப்புறம் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.